வகுப்பு மெய்ஞான ஒளி அப்படின்ற கவிதை பார்க்க போறோம். இதோடைய ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாஹிப். அவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவமியற்றி ஞானம் பெற்றார். எக்காலக்கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். நம் பாடப்பகுதி குணங்குடியார் பாடற் கோவை என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. நுழையும் முன் எப்படியும் வாழலாம் என்பது விலங்குகளின் இயல்பு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மனித பண்பு. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிஞர்கள் பலர் எடுத்து கூறி உள்ளனர். ஐம்பொறிகளின் ஆசையை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் வாழ்வாங்கு வாழலாம். அவ்வாறு வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் குணங்குடி மஸ்தான் சாஹிப்புவின் பாடல்களை அறிவோம். இப்ப பாடல் கள்ள கருத்துகளை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே, காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே, அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளம் அதாய், கரை அறவே பொங்கும் கடலே பராபரமே, அடக்கத்தாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. இப்போ அந்த பாடலுடைய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, பராபரமே அப்படின்னா மேலான பொருளே, தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனதுள்ளே எழுந்தருளி இருக்கும் உண்மையான அறிவு ஒளி ஆனவனே, உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகின்றேன். நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்பப் பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றாய். மேலான பொருளே, ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயலாகும். அப்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள் செய்வாயாக. சொற்களுடைய பொருள் அப்படி பார்த்தீங்கன்னா, பகராய் அப்படின்னா தருவாய் அப்படின்னு அர்த்தம். ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்பப் பெருக்கு. பராபரம் அப்படின்னா மேலான பொருள். அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவர்க்கு.